எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஹரிஹரனோட லெக்சருக்கு உங்களை வரவேற்கிறேன் தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் வித் டாக்டர் ஹரிஹரன் ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரொடக்ஷன் ஆஃப் டிப்தீரியா டாக்ஸ் ஆன்டிடாக்சின் ஸோ முதல் நம்ம இந்த லெக்சரில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஆன்டிடாக்சின்னா என்னது ரெண்டாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் டிப்தீரியா ஆன்டிடாக்சின் எப்படி பண்ணுறோங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஸோ முதல் ஆன்டிடாக்சின்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் ஸோ ஆன்டிடாக்சின்கிறது வந்து ஒரு டாக்ஸிக் செரான்னு சொல்லலாம் அதாவது இது ஒரு ஆன்டிபாடிஸ் ப்ரிப்பரேஷன் ஸோ ஆன்டி டாக்ஸின்ங்கிறது ஒரு பெர்டிகுலர் பேக்டீரியா வந்து அதோட டாக்ஸிக் ப்ராடக்டை வந்து எக்ஸ்கிரியேட் பண்ணும் ஸோ அந்த டாக்ஸிக் தான் நமக்கு வந்து அந்த டாக்ஸிக் ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து டிசீஸ் காஸ் பண்ணுறதுக்கு ரீசனாக இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்தீரியா தட் டிப்தீரியா பாக்டீரியா என்ன பண்ணோம்னா அது ஒரு exotoxin ரிலீஸ் பண்ணும் தட் இஸ் டிப்தீரியா டாக்ஸின் ஸோ டிப்தீரியா பாக்டீரியா காட்டிலும் இந்த டாக்ஸின் தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் ஸோ இந்த டாக்ஸினை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா ஒரு antibodies வேணும் ஸோ அப்படி ஒரு immunological ப்ரிப்பரேஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆன்டி டாக்ஸின் ஸோ ஆன்டி டாக்ஸின்ங்கிறது வந்து ஒரு ஆன்டிபாடி இம்யூனாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் இன்னொரு பேர் வந்து ஆன்டி டாக்ஸிக் சரான்னு சொல்லலாம் இது எங்கேருந்து கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிப்தீரியா டாக்ஸாய்டை வந்து அதாவது இந்த டிப்டா டாக்ஸின் இல்லைன்னா டிப்தீரியா டாக்ஸாய்டை வச்சு ஒரு அனிமலை இம்யூனைஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அனிமல் என்ன பண்ணோம்னா அதோட பாடியில் வந்து இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஒரு ஆன்டிடாக்சிக்கு ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும் ஸோ இதை எடுத்து நம்ம வந்து ஒரு பேசிவ் இம்யூனைசேஷனாக ஒரு பேஷண்ட்டுக்கு தர்றோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து அந்த டாக்ஸிக் எஃபெக்ட்லேருந்து ஃப்ரீ ஆவார் ஸோ இதுதான் ஆன்டிடாக்சினோட ப்ரிப்பரேஷனோட ஆப்ஜெக்டிவ் ஸோ ஆன்டிடாக்சின் ப்ரிப்பரேஷனில் மெயினாக நம்ம தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா டிப்தீரியா டாக்ஸின் தட் இஸ் நம்ம ப்ரொடக்ஷன் ஆஃப் டிப்தீரியா டாக்ஸின் தெரிஞ்சுக்குவோம் ஸோ இதில் வந்து பல ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த டிப்தீரியா ஆன்டிடாக்சின் தயாரிக்கிறது ஸோ இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் ஸ்டெப் வந்து மொதல் ஒரு அனிமல் சோர்ஸை செலக்ட் பண்ணணும் ஏன்னா இருந்து தான் இந்த ஆன்டிபாடிஸை ஐசோலேட் பண்ணி நம்ம ஆன்டி டாக்ஸினாக தர்றோம் ஸோ ஒரு செலக்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஸோ நம்ம ஜென்ரலாக செலக்ட் பண்ணுற அனிமல் ரெண்டு மூணுது இருக்குது கோட்ஸ் இருக்குது ஷீப்ஸ் இருக்குது இல்லைன்னா ஹார்ஸ் ஹார்ஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபர்ட் அனிமல் ஆஃப் செலக்ஷன் ஒன்று ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அனிமலை வந்து செலக்ட் பண்ணப்புறம் இதை ஐசோலேட் அண்ட் குவாரண்டைன் பண்ணி வச்சுக்கணும் மிச்ச எந்த டிசீஸுக்கும் இந்த அனிமல்ஸுக்கு இல்லைங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஐசோலேஷன் அண்ட் குவாரண்டைன் பண்ணுறோம் ஸோ மூணாவது என்ன பண்ணுறோம்னா இம்யூனைஸ் பண்ணுறோம் அதாவது அதை ஆன்டிபாடிஸ் தயாரிக்கணும்னா அதுக்கு வந்து டாக்ஸின் இல்லைன்னா டாக்ஸைடு இன்ஜெக்ஷன் தர்றோம் ஸோ அதுதான் இம்யூனைசேஷன் ஸோ ஹார்ஸுக்கு இம்யூனைஸ் பண்ணுறோம் மூணாவது ஸ்டெப் ஸோ நாலாவது ஸ்டெப் என்ன பண்ணுறோம் இம்யூனைஸ் பண்ணோடனே அந்த ஹார்ஸ் என்ன பண்ணும் அந்த டாக்ஸிக்கு அகேன்ஸ்டாக வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அது பிளட்டில் இருக்கும் சீரம் ஸோ நம்ம கலெக்ஷன் ஆஃப் பிளட் பண்ணுறோம் நாலாவது ஸ்டெப்பில் ஸோ அஞ்சாவது ஸ்டெப் கலெக்ட் பண்ண பிளட்டை ப்ராசஸ் பண்ணுறோம் ஏன்னா பிளட்டில் இருந்து பிளட் செல்லை எடுத்துகிட்டு சீரம் எடுக்கணும் ஸோ இந்த சீரமில் இருந்து தான் அந்த ஆன்டிடாக்சின் கிடைக்கும் ஸோ ப்ராசஸிங் ஆஃப் பிளட் பண்ணுறோம் அஞ்சாவது ஸ்டெப் ஆறாவது வந்து இந்த சீரமாக ஃபர்தர் ரிஃபைன் பண்ணணும் ஏன்னா இதில் பல ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் ஆல்புமின் இருக்கும் பீட்டா குளோபிலின் இருக்கும் காமா இம்யூனோகுளோபுலின் இருக்கும் ஸோ நமக்கு வேண்டிய அந்த ஆன்டிபாடி எதில் இருக்கோ அதை வந்து ரீஃபைன் பண்ணி எடுக்கிறோம் ஸோ ஃபைனலாக வந்து அந்த ஆன்டிடாக்சினை ஐசோலேட் பண்ணி ஒரு டோசேஜ் ஃபார்மாக நம்ம வந்து அசன் ஆன்டிடாக்சினாக தர்றோம் ஸோ இதுதான் இதோட ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஸ்டெப்ஸ் தட் மீன்ஸ் மொதல் செலெக்ஷன் ஆஃப் அனிமல் ரெண்டாவது ஐசோலேஷன் மூணாவது இம்யூனைசேஷன் நாலாவது கலெக்ஷன் ஆஃப் பிளட் அஞ்சாவது ப்ராசஸிங் ஆஃப் பிளட் ஆறாவது ரீஃபைன்மெண்ட் ஆஃப் சீரம் ஏழாவது ஐசோலேஷன் ஆஃப் ஆன்டிடாக்ஸின் ஸோ இது ஒவ்வொரு ஸ்டெப் எப்படி பண்ணுறான்ட்டு நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுக்குவோம் ஸோ முதல் செலக்ஷன் ஆஃப் அனிமல் ஸோ ஹார்ஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபரபுளாக வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் இந்த டிப்தீரிய ஆன்டிடாக்சின் ப்ரிப்பரேஷன் ஸோ இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இது மொதல் வந்து ஒரு பெரிய அனிமல் ஸோ பெரிய அனிமலாக இருக்கிறனால வந்து இதில் இருந்து நமக்கு எவ்வளோ பிளட் எடுக்க முடியுமோ அவ்வளோ பிளட் வந்து நம்ம எடுக்க முடியும் ஸோ நம்ம ஒரு கன்ஸ்டபுள் அமௌண்ட் ஆஃப் பிளட்டை வந்து இந்த இருந்து ஒரு இன்டர்வலில் வந்து விட்ரா பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அந்த அனிமலுக்கு எந்த பாதிப்பும் நம்ம பார்த்துக்கலாம் வந்து இது ஹார்ஸ் வந்து அனிமலா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அட்மினிஸ்டர் நெக்ல பண்றதும் ரொம்ப ஈஸி ஒரு கம்ஃபர்டபுள் இன்ஜெக்ஷன் ஹியூமன்ஸுக்கு பண்ற மாதிரி பண்ணிடலாம் அதே மாதிரி ஜுகுலார் வெயின்ல இருந்து பிளட் எடுக்கிறதும் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடா இருக்கும் சோ வேற சின்ன அனிமலா இருந்தா அது கஷ்டம் மூணாவது பார்த்தீங்கன்னா இது ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஈஸியாக செட்டில் ஆகிரும் ஸோ நம்மளோட டாக்ஸின் ஜென்ரலாக சீரமில் இருக்கிறனால பிளட் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும் ஸோ ஹார்ஸோட பிளடில் இருக்கிற ஆர்பிசி ஃபாஸ்ட்டாக செட்டில் ஆகி டைட்டாக பேக் ஆகி ஈஸியாக ஃபில்டர் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணி சீரமாக கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதனால காரணத்துக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹார்ஸை வந்து ஆன்டிடாக்சின் டிப்தீரியா டாக்ஸின் ப்ரிப்பரேஷனுக்கு செலக்ட் பண்ணுறோம் ஸோ வேறு அனிமல்ஸ் அதர் அனிமல்ஸ் நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்காச்சும் இந்த ஹார்ஸ்னால வந்து ஹார்ஸோட ப்ரோட்டீன்ஸோ எதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இன்டியூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கேசஸில் வந்து இந்த ஆன்டிடாக்சின் ப்ரிப்பரேஷன் வந்து கோட்டில் இருந்து தயாரிக்கலாம் ஸோ கோட் வந்து ஒரு கன்ஸ்டபிள் சைஸ் அனிமல் ஸோ அதுவும் ஈஸியாக நம்ம வந்து ஆன்டிடாக்சின் வந்து தயாரிக்கலாம் ஸோ ஜென்ரலாக ஹார்ஸ் புரோட்டீன் சென்சிட்டிவாக இருக்கிற இண்டிவிஜுவலுக்கு இதில் இருந்து தயாரித்து தர்றோம் ஸோ ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஐசோலேட் பண்ணணும் ஹார்ஸை ஸோ ஹார்ஸ் வந்து மொத்தமாக வந்து குரூப்பில் இருக்கும் ஒரு ஸ்டேபிளில் ஸோ அதுலேருந்து நம்ம வந்து டிப்தீரியா ஆன்டிடாக்சின் தயாரிக்க போகிறோம்னா மொதல் அந்த ஹார்ஸை வந்து ஐசோலேட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஹார்ஸை வந்து தனியாக ஐசோலேட் பண்ணி ஒரு ஏழு நாளைக்கு வச்சுக்குவாங்க ஸோ ஏன் இந்த ஏழு நாள் வைக்கிறோம்னா இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஸோ இதில் வந்து ஒரு பெர்டிகுலர் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும் ஸோ அந்த டிசீஸ் வந்து கிளாண்டர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த கிளாண்டர்ஸுங்கிற இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் எதனால காசாகுதுன்னா பேசிலஸ் ஸ்மேலினால காசு ஆகுது ஸோ இந்த டிசீஸ் வந்து ஈஸியாக வந்து ஹியூமனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இது ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ் ஸோ ஒரு அனிமல்ல இருந்து ஹியூமனுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்மிட் ஆகி அந்த ஹியூமன் வந்து ஃபேட்டல் ஆயிரும் இறக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஏழு நாள் ஐசோலேட் அப்புறம் இந்த ஹார்ஸுக்கு வந்து கிளாண்டர்ஸ் டிசீஸ் இருக்காங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம் ஸோ இதை எப்படி செக் பண்ணுறோம்னா சிம்பிள் ஒரு டெஸ்ட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எப்படி ஹியூமன்ஸுக்கு டிபி இருக்காங்கிறத டியூபர்குளின் டெஸ்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி இந்த கிளாண்டர்ஸ் இருக்காங்கிறத வந்து மேலின் டெஸ்ட்டு ஒரு ஏஜென்ட்டை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் சோ ஒன்ஸ் நம்ம ஐசோலேட் பண்ண அப்புறம் என்ன பண்றோம்னா இது இம்யூனைஸ் பண்றோம் ஒரு டெட்டனஸ் டெட்டனஸ்க்காண்டி ஏன்னா ஹார்ஸ்க்கு ஈஸியா வந்து டெட்டனஸ் காஸாக சான்ஸ் இருக்கு ஸோ டெட்டனஸ்ங்கிற ஒரு டிசீஸ் காஸ்ட் பை அன் ஒரு அனாரோபிக் பேக்டீரியா குளாஸ்ட்ரிடியம் டெட்டனினால் ஆகுது ஸோ ஹார்ஸ் ரொம்ப சசப்டபுள் ஈஸியாக இந்த டிசீஸ் ஆகிறனால அதை மொதல் இம்யூனைஸ் பண்ணிடுறோம் டெட்டனஸுக்கு அப்புறம் அப்புறம் வந்து அந்த பிளட்லேருந்து எடுத்து ஆன்டிபாடிஸ் இருக்கா டெட்டனஸுக்கு உண்டான ஆன்டிபாடிஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடுறோம் ஸோ இது இதை தவிர வந்து ஹார்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேசல் ஆன்டிபாடிஸ் எனப் குவான்டிட்டி அகைன்ஸ்ட் எல்லா டிசீஸுக்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது ஸோ ஸோ ஒன்ஸு நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஐசோலேட் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம குவாரண்டைனும் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா மூணாவது ஸ்டெப் அந்த ஹார்ஸை இம்யூனைஸ் பண்ணுறோம் ஸோ நமக்கு வேண்டியது டிப்தீரியா ஆன்டிடாக்சின் ஸோ டிப்தீரியா ஆன்டிபாடிஸ் ஹார்ஸில் இருந்து வேணும் ஸோ டிப்தீரியா என்ன பண்ணும் அந்த டாக்ஸிசிட்டி கிரியேட் பண்ணும் ஸோ ஐசோலேட் பண்ணப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த டிப்தீரியா டாக்ஸைடை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம் எங்கன்னா ஹார்ஸோட நெக் மசில்ஸில் ஸோ கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் நாள் இன்டர்வெல்லில் வந்து பல மாதத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிப்தீரியா டாக்ஸாய்டை இன்ஜெக்ட் பண்ணுறோம் ஸோ மொதல் டோஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு எம்எல் டிப்தீரியா டாக்சைடை இன்ஜெக்ட் பண்ணுவோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டோஸ் கூட்டிக்கிட்டே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் மொத்தமாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி டாக்ஸின் வர்றப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறநூறு எம்எல் டிப்தீரியா டாக்ஸைடு வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணியிருப்போம் ஸோ அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ஆன்டி டாக்ஸின் டைட்டர் வேல்யூ டைட்டர் லெவல் வந்து அதோடய பிளட்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி பல நாட்களுக்கு நம்ம தர்ற இந்த டிப்தீரியா டாக்ஸைடு வந்து ஃப்ரீக்வெண்ட் டைமில் இம்யூனைஸ் பண்ணுறது தான் ஒரு கோர்ஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா இம்யூனைஸ் அப்புறம் என்னாகும் அந்த ஹார்ஸ் வந்து அந்த டாக்ஸைடுக்கு அகைன்ஸ்டாக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் கலெக்ஷன் ஆஃப் பிளட் பிளட்டை கலெக்ட் பண்ணோம் ஸோ ஒன் டைமில் வந்து கிட்டத்தட்ட எட்டு லிட்டர் ஆஃப் பிளட் வந்து ஏசெப்டிக்கலாக வந்து ஹார்ஸோட ஜுகுலார் வெயினில் இருந்து நம்ம வந்து ஒரு பாட்டிலில் கலெக்ட் பண்ணுறோம் ஸோ அந்த பாட்டிலில் வந்து ஏற்கனவே ஆன்டி கோஆக்குலண்ட் சொல்யூஷன் இருக்கும் ஸோ ஈஸியாக பிளட் வந்து அதில் வந்து கலெக்ட் ஆகிரும் ஸோ இந்த ப்ளீடிங் வந்து எப்படி பண்ணுறோம்னா மொதல் ஒரு தடவை எட் அப்புறம் வந்து டூ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம் எட்டு நாள் இன்டர்வலில் ஸோ எட்டு நாள் இன்ட்ர மொதல் மொதல் நம்ம டாக்ஸைட் தந்தாச்சு டிப்தீரியா டாக்சைடு ஸோ ஆன்டிபாடி டைட்டர் லெவல் வந்தோடனே எட்டு லிட்டர் பிளட் எடுக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் எட்டு நாள் கழித்து திரும்ப ஒரு எட்டு லிட்டர் பிளட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நாள் அந்த அனிமலுக்கு ரெஸ்ட்டு தந்துடுறோம் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம என்ன பண்ணோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கோர்ஸ் ஆன்டிஜன் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறோம் திரும்ப ஆன்டிபாடி ஸ்டிமுலேட் பண்ணுறோம் திரும்ப பிளட்டை கலெக்ட் பண்ணுறோம் ஸோ இப்படி வந்து நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுறோம் ஸோ செகண்ட் கோர்ஸில் வந்து இது டூ டைம்ஸ் ப்ளீடிங்க்கு பதிலாக த்ரீ டைம்ஸ் ப்ளீடிங்கும் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கோர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்போ சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ஆன்டிடாக்சின்ட் லெவல்ஸ் ரீச் ஆகிற வரைக்கும் டைட்டர் லெவல் ஸோ இது எவ்வளோ நாள் ஆகும்னா ஒரு நாலு டு அஞ்சு கோர்ஸ் வரைக்கும் வந்து இந்த ப்ராசஸ் போகும் ஸோ நம்ம பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணியாச்சு கலெக்ட் பண்ண பிளட்டை என்ன பண்ணோம் அந்த பிளட்டில் தான் நம்ம ஆன்டிடாக்சன்ட் வந்து இருக்குது ஸோ பிளட்டை ப்ராசஸ் பண்ணோம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ராசஸிங் ஆஃப் பிளட் ஸோ பிளட்டு கலெக்ட் பண்ணது என்ன பண்ணுறோம்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிடணும் ஸோ ஸ்டோர் பண்ண உடனே என்ன ஆகும்னா அந்த ஆர்பிசி செல்ஸ் வந்து ஹார்ஸோட ஆர்பிசி வந்து செட்டில் ஆகும் ஸோ செட்டில் ஆன அப்புறம் என்ன பண்ணுறோம்னா மேலே இருக்கிற கீழே வந்து ஆர்பிசி ஆயிரும் பிளட்டில் மேலே வந்து சீரம் இருக்கும் சீரம் சைஃபன் பண்ணி தட் மீன்ஸ் உறிஞ்சி எடுக்கிறோம் ஸோ உறிஞ்சி எடுத்து ஒரு கால்சியம் குளோரைட் சொல்யூஷனில் வந்து அதை ஆட் பண்ணிடுறோம் ஸோ கால்சியம் குளோரைட் என்ன பண்ணும்னா கிளாட்டிங்கை induce பண்ணும் ஸோ so, platelets இருந்ததுன்னா அது adh clot ஆகி அந்த கிளாட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து சீரம் மட்டும் ஃபில்டர் பண்ணி தனியை எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ நமக்கு சீரம் கிடச்சிருச்சி ஸோ பிளட்டு செல்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு வி காட் த சீரம் ஸோ இந்த சீரமில் இருந்து தான் நம்மளோட ஆன்டிபாடிஸ் இருக்குது தட் இஸ் இமினோக்ளோப்ளின் இருக்குது ஸோ அதை வந்து தனியாக எடுக்கணும் ஆன்டிடாக்ஸின் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரீஃபைன்மெண்ட் ஆஃப் சீரம் ஸோ இந்த சீரமை எப்படி நம்ம பிரித்து எடுக்கிறோம் ஸோ ஹார்ஸ் சீரமில் வந்து எக்கச்சக்க ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா மோரார்லஸ் கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டட் சேம் கிளாஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸாக இருக்கும் ஸோ மோரோவர் வந்து நம்ம ஹியூமன் சீரமும் இதோட சீரம் வந்து ரொம்ப மார்க்டு டிஃபரன்ஸாக இருக்கிறனால ஒரு ஹார்ஸ் புரோட்டீன் நமக்கு வந்தால் கூட நம்ம பாடி என்ன ஆகும்னா அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த ஆன்டிபாடிஸ் வந்து நார்மல் லெவலில் இருந்தால் பரவாயில்ல அது என்னாகும்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிடும் ஸோ இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் வந்து சம்டைம்ஸ் சீரியஸ் ரிஸ்க் பண்ணும் ஸோ ஹியூமன்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு டைப் ஆஃப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் இந்த ஹார்ஸ் ப்ரோட்டீன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குது ஒன்னு வந்து சிவியர் அனஃபைலாட்டிக் சாக் ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷன் ரெண்டாவது சீரம் சிக்னஸ் நீங்கள் சி சிவியர் அனாஃபலிக் ஷாக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இன்ஜெக்ஷன் உடனே அதாவது இந்த ஆன்டிடாக்சின் ஹார்ஸில் இருந்து எடுத்த ஆன்டிடாக்சின் உடனே அதில் ஹார்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இமீடியட்டாக வந்து ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் இருக்கும் ஸோ அவன் வந்து வெறச்சி போயிடுவாங்க முகம்லாம் பேல் கலரெலாம் மாறிடும் மூச்சு விட முடியாது ஸோ ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணோம்னா சாகக்கூட வாய்ப்பும் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப கண்டிஷன் வந்து ஆஸ்மா பேஷண்ட்டாக இருந்ததுன்னா இமீடிய தெரிஞ்சிரோம் சோ இரண்டாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா سيرம் சிக்னஸ் இது ஒரு மைல்ட் ரெஸ்பான்ஸ் தான் அலர்ஜிக் லைட்டா தான் காஸ் பண்ணும் சோ முதோ தலவலி ஆகும் அதுக்கு அப்புறம் ஃபேஸ்லாம் வீங்க ஆரம்பிக்கும் ஜாயின்ட்ஸ்லாம் வந்து வலிக்க ஆரம்பிக்கும் சோ இது வந்து ரெண்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் சோ இது ரெண்டும் அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா ரீஃபைன் பண்ணுறோம் ரீஃபைன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஆன்டிடாக்சினை வந்து ஐசோலேட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஆன்டிடாக்சின் ஐசோலேட் பண்ணணும்னா மொத அதில் இருக்கிற ப்ரின்ஸிபல் ப்ரோட்டீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ஆல்புமின் இருக்கும் ரெண்டாவது குளோப்ளின் இருக்கும் இந்த குளோபிளினில் ரெண்டு டைப் இருக்கும் பீட்டா குளோப்ளின் இருக்கும் காமாக்ளோபுளின் இருக்கும் ஸோ இந்த மூணு ப்ரோட்டீன்ஸ் மெயினாக வந்து ஒரு ஹார்ஸ் சீரம்ல பார்க்கலாம் ஆல்புமின் காமா குளோபிலின் இதில் ஆன்டிடாக்சின் மேஜர் அசோசியேட் ஆகியிருக்கிறது வந்து பீட்டா பீட்டாகுளோபிளின் வேறஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காமாக்ளோபில வேறு ஆன்டி பேக்டீரியல் வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் பட் டிப்தீரியா ஆன்டிடாக்சின் வந்து பீட்டா பீட்டாகுளோபிளில் தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த பீட்டா குளோபிலின் மட்டும் தனியாக ஐசோலேட் பண்ணுறது தான் நம்ம வேலை ஸோ மெத்தட்

FRACTIONAL PRECIPITATION ஸோ இதை நம்ம எப்படி பண்றோம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட அந்த சீரமில் வந்து மிக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் ஸோ இந்த மிக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரிசிப்டேட் பண்ணுறோம் ஸோ எதை வச்சு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அம்மோனியம் சல்ஃபேட்டை வச்சு நம்ம ப்ரிசிப்டேட் பண்ணுறோம் ஸோ மொதல் என்ன பண்ணுறோம்னா சீரம் எடுத்துக்கிறோம் அதில் ஒன் பை த்ரீ மூணில் ஒரு பங்கு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் அமோனியம் சல்ஃபேட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஸோ அப்படி ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியம் சல்ஃபேட் ஒன் தேர்ட் ஆஃப் அம்மோனியம் சல்ஃபேட் என்ன பண்ணோம்னா காமாக்ளோபிலினை வந்து ப்ரிசிப்டேட் பண்ணிடும் ஸோ அப்படி ப்ரிசிப்டேட் பண்ணிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கிற அந்த லிக்யூட் பார்ட்டில் என்ன இருக்கும்னா ப்ரிசிப்டேட் ஆயிடுச்சுன்னா ஃபில்டர் பண்ணோம்னா என்ன ஆகும்னா அந்த சாலிட் ப்ரிசிப்டேட் தனியாக பிரிஞ்சிரும் ஸோ லிக்யூடில் என்ன இருக்கும் வெறும் ஆல்பு மீனும் நம்மளோட ஆப்ஜெக்டிவ் தட் இஸ் ஆன்டிடாக்சின் பீட்டாகுளோபிளினும் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அமோனியம் சல்பேட்டோட கான்சன்ட்ரேஷனை இன்னும் கூட்டுரும் தட் இஸ் ஆஃப் சேச்சுரேஷன் ஒன் தேர்ட் சேச்சுரேஷன்லேருந்து இருந்து ஒன் பை டூ சேச்சுரேஷனில் வந்து நம்ம அமோனியம் சல்ஃபேட் திரும்ப அந்த லிக்யூட்டில் ஆட் பண்ணுறோம் ஸோ இதில் என்ன ஆகும்னா பீட்டா குளோபுலின் ஃப்ராக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரிசிப்டேட் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ அப்படி ப்ரிசிப்டேட் ஆனோடனே அந்த லிக்யூடில் என்ன இருக்கும் வெறும் ஆல்புமீன் மட்டும் இருக்கும் ஸோ நம்ம ஃபில்டர் ப்ரெஸ்ஸை வச்சு ஃபில்ட்ரேட் பண்ணோம்னா லிக்யூட் தனியாக எடுத்துரும் ஆல்புமீன் போயிடும் ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஃபில்டர் கேக் அந்த ப்ரிசிப்டேட்டில் என்ன இருக்குது நம்மளோட ஆன்டிடாக்சின் பீட்டாகுளோப்ளின் இருக்கும் ஸோ அந்த ப்ரிசிப்டேட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்னா இது ஒரு ஒரு பேக்கில் வச்சு ஒரு குளோரினேட்டட் டேங்க்கு ஸோ ஒரு ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும் அதில் தண்ணி போய்கிட்டு இருக்கும் அதில் பேக்கில் இந்த ப்ரிசிப்டேட்டை வச்சு மூக்கிடுவாங்க ஸோ இந்த தண்ணியில் குளோரின் இருக்கும் ஸோ இது மூவாரப்போ என்ன ஆகும்னா இந்த பீட்டா பீட்டாகுளோப்ளின் இது ஒரு டயாலிசிஸ் மாதிரி ஒர்க் பண்ணும் ஸோ டயாலிசிஸ் மாதிரி ஒர்க் பண்ணுறப்ப என்னாகும்னா இதில் இருக்கிற அமோனியம் சல்ஃபேட் வந்து என்னாகும்னா அந்த பேக்லருந்து பாஸ் ஆகி வெளியே போயிடும் வேரஸ் வந்து இது வந்து ஒரு ஒன்று ரெண்டு நாள் நம்ம அப்படியே வச்சுருப்போம் ஸோ இந்த தண்ணியில் குளோரின் இருக்கிறனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளோரின் ஒரு ஒரு கெமிக்கல் மெத்தட் ஆஃப் ஸ்டெர்லைசேஷன் ஒரு ஆன்டி ஆக்டிவிட்டி இருக்கும் ஸோ ஏதாச்சும் பைரஜனோ பாக்டீரியாவோ ஃபார்மாக மூலையும் பார்த்துக்கும் ஸோ நம்ம அதில் ஒரு ரெண்டு மூணு நாள் முக்கி வைக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த அமோனியம் சல்ஃபேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே போக ஆரம்பிச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் அந்த சல்யூஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ஐசோட்டானிக்காக ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக வந்து நம்ம அந்த லிக்யூடு தட் மீன்ஸ் அந்த பேக்கில் இருக்கிற டாக்ஸினை எடுத்துகிட்டு ஒரு ஆன்டி ஐசோட்டானிக் சொல்யூஷனில் வந்து ஆட் பண்ணிடுறோம் ஸோ விச் இஸ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நார்மல் சலைனில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரிசர்வேட்டிவாக வச்சு வச்சிடணும் ஸோ இது வந்து ஒரு டிப்தீரியா ஆன்டிடாக்சின் ஃபிராக்ஷனல் ப்ரிசேஷன் மெத்தடில் நம்ம தயாரிக்கிறோம் ஸோ இதில் வந்து ஃபைனலாக ஒரு மல்டி டோஸ் கண்டெய்னரில் வச்சு பைரோஜன் டெஸ்ட்டை பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி ட்ரக்காக வந்து நம்ம அட்மினிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டாவது மெத்தட் ஆஃப் ஐசோலேஷன் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பை ப்ரொட்டியோலட்டிக் டைஜஷன் ஸோ இதை எப்படி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீரமை எடுத்துக்கிறோம் ஸோ சீரமில் வந்து மூணு ப்ரோட்டீன் இருக்குது இதில் ஆல்பிமின் காமா காமாக்ளோபிளின் ஸோ இதெல்லாம் நமக்கு வேண்டியது இந்த பீட்டா பீட்டாகுளோபிளின் அதுதான் டிப்தீரியா ஆன்டிடாக்சின் ஸோ இதில் வந்து பெப்சினை ஆட் பண்ணுறோம் பெப்சின் ஒரு ப்ரோட்டியோலைடிக் என்ஜைம் ஸோ அதுக்கப்புறம் பிஹெச் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ஃபோர் வரைக்கும் ஸோ இந்த ஃபோரில் பெப்சினோட எஞ்சிஎம் ஆக்டிவிட்டி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராப் இந்த மெட்டீரியல் சீரமில் பெப்சின் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவோம் இன்குபேட்டரில் ஸோ இன்குபேட் பண்ணுறோம் தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் ஃபார் டூ டேஸ் ரெண்டு நாள் பண்ணுறோம் ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொதல் வந்தால் ஆல்புமீன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்ட்ராய் ஆகிரும் டைஜஸ்ட் ஆகிரும் ஸோ இது என்ன பண்ணோம்னா இது வந்து ஒரு டயாலிசிஸ் பேக்கில் வச்சு ஒரு லிக்யூட் குளோரினேட்டட் வாட்டர் மாதிரி வச்சுருவோம் ஸோ ஆல்புமீன் டைஜஸ்டானது பிரிஞ்சு அந்த லிக்யூடில் போயிடும் ஒன்று ஸோ ரெண்டாவது என்ன பண்ணும்னா காமாக்ளோப்ளின் கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஸ்ட் ஆகி என்ன ஆகும்னா இந்த பிஹெச்சில் ப்ரிசிப்டேட் ஆகி அதுவும் வந்து டயாலிசிஸ்லேருந்து போயிடும் கடைசியில் பீட்டாகுளோப்ளினும் வந்து டைஜஸ்ட் ஆகி ரெண்டு பார்ட்டாக உடையும் பட் அது அந்த செலோஃபன் பேக் அந்த பேக்கை விட்டு வெளியே போக முடியாது இந்த ரெண்டு பார்ட்டில் வந்து ஒன்றுக்கு மட்டுந்தான் டாக்ஸிக் ஆக்டிவிட்டி இருக்குது ஸோ ரெண்டுமே வந்து வெளியே போக முடியாதனால ஸோ அந்த பேக்கில் இருக்கிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா வெறும் ஆன்டிடாக்சின் ரெண்டு ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பீட்டாக்ளோபுளின் அதில் ஒன்று ஆன்டி டாக்ஸிக் ஸோ தென் நெக்ஸ்ட்டு அதை எடுத்து என்ன பண்ணுறோம்னா ஃபில்டர் பண்ணிடுறோம் ஸோ காமாக்ளோபுலின் வந்து ரிமூவ் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் நம்மகிட்ட என்ன இருக்கும் அந்த இதில் வந்து ஃபில்ட்ரேட் வந்து அல்ட்ரா சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு திரும்ப டயாலசிஸ் ப்ராடக்டில் போட்டு கொஞ்சம் இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் வச்சு இது ட்ரீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் கான்சன்ட்ரேட் ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரியில் பண்ணோம்னா அமோனியம் சல்ஃபேட்டும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பியூர் ஃபார்ம் தட் இஸ் த இன்க்டிவ் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பீட்டாகுளோபுளின் வந்து டீநேச்சர் ஆகி போயிடும் ஸோ நமக்கு வந்து பியூர் ஃபார்ம் ஆஃப் அந்த ஆன்டிடாக்சின் கிடைக்கும் ஸோ இந்த இன் ஆக்டிவ் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பீட்டாகுளோபிளின் வந்து நம்ம ஆட் பண்ணுற இந்த இன்னார்கானிக் சால்ட்லாம் வந்து ப்ரிசிப்டேட் ஆகி போயிருது ஸோ நமக்கு கடைசியாக கிடைக்கிற அந்த ஆக்டிவ் ஃப்ராக்மெண்ட்டை வந்து எப்படி ப்ரிசிப்டேட் பண்ணுறோம்னா ஒரு அமோனியம் சல்ஃபேட்டை வந்து ஆட் பண்ணுறப்ப என்னாகும்னா இது வந்து ப்ரிசிப்டேட் ஆகி நமக்கு கிடைச்சிரும் ஸோ இதை திரும்ப அதே மாதிரி இந்த ஃப்ராக்ஷனல் இதில் பண்ண மாதிரி திரும்ப டயாலிசிஸ் பண்ணி இந்த அமோனியம் சல்ஃபேட்டையும் எடுத்துட்டு ப்யூர் நமக்கு பீட்டாக்ளோபுளின் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஆன்டிடாக்சினை வந்து கிடைச்சத வந்து ஒரு ஐசோட்டானிக் சொல்யூஷனில் வச்சு நம்ம ப்ரிசர்வ் பண்ணிடுறோம் அதே ஃப்ராக்ஷனல் டிஸ்லேஷன் மாதிரி ஸோ இதுதான் டிப்தீரியா ஆன்டிடாக்சின் தயாரிக்கிற முறை ஸோ இதோட டோஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிப்தீரியா வந்து ஒன்று ப்ரொஃபலாட்டிக்கும் தரலாம் இன்னொன்று ட்ரீட்மெண்ட்டுக்கும் தரலாம் டிப்தீரியா ப்ரொஃபலாக்சிஸ்துக்கு தர்றது பார்த்திங்கன்னா இன்ட்ரா மஸ்குலர் ரூட்டில் ஒன் தௌசண்ட் ஐயூ இன்டர்நேஷ்னல் யூனிட் தந்தோம்னா ஒரு ப்ரொஃபைலாக்ட் தட் மீன்ஸ் ப்ரிவென்டிவ் மெத்தடாக ஒர்க் பண்ணும் அதே இது டிப்தீரியா ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்கேஸ் ஃபேரஞ்சியல் இல்லைன்னா லேரன்ஜியல் டிப்தீரியா காசு பண்ணியிருக்குன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இன்ட்ரா மஸ்குலர் ரூட்டாக வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் டு ஃபார்ட்டி தௌசண்ட் ஐயூ தரணும் அதே இது வந்து நேச ஃபேரஞ்சியல் டிப்தீரியாவாக இருந்ததுன்னா இன்ட்ரா மஸ்குலர் ரூட்டில் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் டு சிக்ஸ்டி தௌசண்ட் ஐயூ தரணும் அதே இது எக்ஸ்டென்சிவ் டிப்தீரியாவாக காசாகிருக்கு எல்லா இடத்துலையும் இருக்குன்னா மூணு டு மூணு நாள் இல்லைன்னா மூணு நாள் மேலே ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நெக்லாம் ஸ்வல்லாக இருந்ததுன்னா இமீடியட்டாக வந்து டிப்தீரியா ஆன்டிடாக்சின் வந்து எயிட்டி தௌசண்ட் டு ஒன் லேக் டொண்ட்டி தௌசண்ட் ஐயோ வந்து நம்ம தரணும் ஸோ இதோட ஸ்டோரேஜ் கண்டிஷன் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டோரேஜ் கண்டிஷன் மாதிரியும் வேக்சினுக்கு ஜென்ரலாக டூ டு எயிட் டிகிரி செல்சியஸ் தட் இஸ் தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபேர் அண்ட் ஹீட் தென் ஃப்ரீ ஃப்ரம் ஃப்ரீஜிங்கில் இருந்து இதை ப்ரொவைட் பண்ணணும் ஸோ இதுதான் டிப்தீரியா ஆன்டிடாக்சினோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஸோ என்னோடய ஃபியூச்சர் லெக்சர்ஸ்லையும் இது டிப்தீரியா டாக்ஸாய்ட் டிபிடி வேக்சின்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்